ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அவர் ஹோம்லெஸ் சேனல். எப்பவுமே நம்ம உள்ளே இருக்க பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த மாதிரி கர்ட்டன் பாக்ஸஸை தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதை வச்சு ஒரு க்யூட்டான கிராஃப்ட் எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, எனி பிஸ்கெட் பாக்ஸஸ், இதுவோ டார்க் ஃபேண்டஸியோ இது வேணால் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கணும். அந்த ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணணும். அதுக்கு சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட் எடுத்து ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே தான் ட்ரையாங்கிளோட சென்டர் பாயிண்ட் வரணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இப்போ நம்ம அதை மடக்கி விட்டுக்கணும், அதோடு தான் நம்ம ஒட்ட போகிறோம். அந்த மடக்கி விட்டதையும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் சேர்த்து மடக்கும் போது தான் ஒட்டும், இல்லைனா கொஞ்சம் ஒட்டுறது கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம க்ளூ போட்டது நல்லா ட்ரை ஆயிடுச்சு, பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து நம்ம சென்டரில் ஒரு சர்க்கிள் வரையணும். இப்படி காம்பஸ் வச்சு வரைஞ்சிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இப்போது ஒரு கோட் ஒயிட் பெயிண்ட் கொடுக்கணும். ஒயிட் ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம அடுத்து நமக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ ஒயிட் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இது மேலே நம்ம கலர் என்ன காம்பினேஷன் வேணுமோ கொடுக்கலாம். இதில் வந்து நான் ஸ்பாஞ்சில் பெயிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பாஞ்ச் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. ஸ்பாஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட்டை டிப் பண்ணி இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா அது ஒரு அழகான இம்ப்ரெஷன் கொடுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். இந்த கிராஃப்ட் ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப க்யூட்டானதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி இன்னொன்று கூட பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதுக்கு குருவி ரெடி பண்ணலாம். அதுக்கு நம்ம முன்னாடி கிராஃப்ட்லலாம் பண்ண மாதிரி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் குச்சி மாதிரி ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளூ போட்டு ஒட்டிட்டு இதை நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கணும். இதை ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்போது அந்த ஃபோல்டட் எட்ஜை மேலே வச்சுக்கோங்க. இதில் இருக்க மேலே இருக்கிறத இந்த மாதிரி சுற்றிட்டு வந்து அதுக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. யூஸ்வலி இதை ஃபிஷ் ஒயரில் பண்ணுவாங்க. நான் சின்ன வயசில் கிராஃப்ட் கிளாஸில் கற்றுது. இது வந்து இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லேயே பண்ணுறோம். இந்த மாதிரி லாக்டவுனில் நம்ம ஃபிஷ் ஒயர்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. இப்போது இந்த அடியில் இருக்கிறத அந்த தலை இருக்க பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த கீழே இருக்கிறதுக்குள்ளே விட்டு இழுத்தா நம்மளோட குருவி ரெடி ஆகிடும். நியூஸ் பேப்பர்னால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டக் ஆகிக்கும். நீங்கள் பொறுமையாக இழுத்தீங்கன்னா வந்துடும். ஒயருங்கும் போது அந்த மாதிரி கஷ்டம் இருக்காது. ஒயர் கிடச்சா நீங்கள் ஒயரில் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம குருவி ரெடி. இதுக்கு நம்ம இப்போது கலர் பண்ணி மூக்கு வச்சு கண்ணு வச்சா குருவி ரெடி ஆகிடும். இதோ நம்ம குருவிக்கு மூக்கு வச்சாச்சு. அடுத்து நான் கலர் பண்ணி கண்ணு வச்சுருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாசியில் நம்ம கண்ணு வைக்கிறேன். உங்களுக்கு பிளாக் பெயிண்ட்டோ இல்லை பாசி கிடைச்சாலும் ஓகே. இந்த மாதிரி எவ்வளோ குருவி உங்களுக்கு அதில் ஹேங் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கவுண்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மூணு குருவி இதில் தொங்க விட போகிறேன். இதோ பாருங்கள் நம்ம குருவி எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதை நம்ம ஊசி வச்சு இந்த மாதிரி குத்தி நூலில் கோத்துக்கலாம். இதை நம்ம ஹேங் பண்ணி போகிறோம். இது நான் உள்ள டேப் வச்சு ஒட்ட போகிறேன். உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஒரு குருவியை நான் க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க நம்மளோட க்யூட்டான குருவி கூடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது நீங்கள் வீட்டில் எங்கே வேணால் அழகாக தொங்க விடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒருவேளை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை விட சிம்பிளாக இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து நம்மளோட குருவிக்குண்டு ஷேப்பில், அதாவது கீழே ஒரு ரெக்டாங்கிள் மேலே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சென்ட்ரலில் நம்ம அதுக்குள்ளே பண்ண மாதிரியே காம்பஸ் வச்சு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு அதையும் நம்ம கட் பண்ணி ஹோல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போது இதை நம்ம ஒயிட் சார்ட் பேப்பர் மேலே வச்சு மார்க் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டு கட் பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை இது மேலே பேஸ்ட் பண்ணி நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதுலேயும் நான் வந்து ஸ்பாஞ்ச் பெயிண்டிங் தான் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் வேணுமோ அது வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் கிளி அட்டாச் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து பேப்பர்லேயே எப்படி கிளி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சார்ட் பேப்பரை டபுளாக மடித்து கிளி வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் நமக்கு வேணும். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம காட்டன் வச்சு கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணி எட்ஜஸை ஒட்டிக்க போகிறோம். இதுலேயே வந்து நம்ம ஹேங் பண்ணுறதுக்காக அந்த த்ரெட்டையும் ஒட்டிக்க போகிறோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற கலர் கொடுத்து ஐஸ் அட்டாச் பண்ணால் நம்மளோட கிளி ரெடி. அதே மாதிரி நீங்கள் எத்தனை கிளி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது அதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் ரொம்பவே இதுவும் க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.